ஃபேமஸ் ஆச்சுன்னா அது ப்ரெஸ் மீட் கிடையாது, சக்ஸஸ் மீட் ஆயிரும் நினைக்கிறேன். படம் போட்டாங்க சீரியஸா, எங்களோட உழைப்புக்கான அங்கீகாரம் என் காதல கேட்டுட்டு இருக்கு. மைண்ட் தான் ஆல் தான் இங்கே இருக்கு, மைண்ட் ஃபுல்லாக தேட்டர்ஸ்ல இருக்கு. ரொம்ப அற்புதமான தருணம் இது, ரொம்ப மகிழ்ச்சியாக ஆரம்பிச்சது, ரொம்ப நெகிழ்ச்சியாக முடியுது இந்த தருணம். இசை வெளியீட்டில் பேச முடியல, வீட்டில எல்லாம் வந்திருந்தாங்க, ரொம்ப எமோஷனல். அது கிட்ட ஒரு 1000 பேர் கிட்ட இருந்தாங்க, திடீர்னு பண்ணணும் ஒன்றும் போடல, கையெல்லாம் உதிரிச்சு. நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன் ப்ளீஸ். இன்னைக்கு இருக்கிற அந்த கடினமான சூழ்நிலையில் ஒரு நியூ டைரக்டர் படம் பண்ணுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அதுவும் கரெக்டாக இத்தனை தேதி படம் ரிலீஸ் ஆகும், இத்தனை தேட்டர் ரிலீஸ் ஆகும், இப்படியெல்லாம் தெரிஞ்சு ஒரு நியூ டைரக்டருக்கு படம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். நிறைய பேர் பண்ணுறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் போயிருக்கு பாவம். பட் எல்லாருமே இதே கடினமான உழைப்பு தான் போடுறாங்க. 2.0 என்ன உழைப்பு இருக்குமோ அதே உழைப்பு தான் எல்லா படங்களுக்கும் இருக்கும், அதே ஒரு இன்டென்ஷன் தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. பட் அந்த அங்கீகாரம் இருக்குல்ல, அந்த அங்கீகாரம் வந்து ஒரு பெரிய நடிகர்கள் நடிக்கும் போது தான் நமக்கு கிடைக்குது. அந்த விதத்தில் எனக்கு இன்னைக்கு இந்த மேடை அமைஞ்சதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த திரு விஜயாண்டின் சார் அவர்களுக்கு என்னுடைய முக்கியமான நன்றி. இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் அதிகா சரத்குமார் மேடத்துக்கும், திருமதி ஃபாத்திமா விஜயாண்டின மேடத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உண்மையில வெறும் வார்த்தைகளை சொல்லிட்டு போக முடியல. என் சொந்த ஊர் திருக்கோயிலூர்ல தான் படம் எடுத்தேன். இந்த ரஜினி விஜய் படத்துக்கு அப்புறம் பெரிய ஓப்பனிங் இருக்கிறதா சொன்னாங்க எல்லாரும் பசங்க, எவ்வளவு மூடு. நான் ஊரே கொண்டாடுறது கதையும் திருக்கோயிலூர்ல நடக்கிறத வேற எடுத்திருக்கேன். இல்ல சார், அது அந்த ஊருக்கான பயங்கரமா நேசிப்பாங்க. அந்த ஊருக்கு கிட்ட 58 நாள் அந்த ஊர்ல ஷூட் பண்ணோம். டோட்டல் கெப்பாசிட்டி ஏதோ 517 பேர் தான் அப்படின்னாங்க. சீனிவாசா தேட்டர்ல கிட்டத்தட்ட 2000-3000 பேர் நின்றுட்டு இருக்காங்க. இன்னைக்கு மழை வேற பெஞ்சுட்டு இருக்கு, அது ஒண்ணுதான் மனசு வருத்தம், வேற ஒண்ணுமே இல்லை. ரொம்ப நிறைவா இருக்கு மைண்ட். அதை சொல்றதுக்கு அதை வந்தேன். இப்ப ஊருக்கு போனா ஒரு பெரிய இயக்குனரா தான் என்ன ரிசீவ் பண்ணுவாங்க. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் கிளம்பி வந்தேன் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி. தெரிய சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சு திருப்பி ஊருக்கு போகும்போது கண்டிப்பா ஒரு பெரிய டைரக்டர் தான் போகன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அடிப்படையில் பொற்காலம்ங்கிற ஒரு சரண் சார் திரைப்படத்தை பார்த்துட்டு நான் சென்னைக்கு வந்தேன். செந்தில் சொன்ன மாதிரி, என் கேமராமேன் ஃப்ரெண்டு தில்ராய் சொன்ன மாதிரி, ரொம்ப அடமண்ட்டாக எனக்கு இது வேணும் இது வேணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சில நேரங்களில் குழந்த புள்ள மாதிரி அடம் பிடிச்சா தான் நம்ம நினச்சதை வாங்கிட முடியுது. இந்த ஸ்கிரிப்ட் அப்படி தான் இருக்கும் உள்ள, இந்த ஒரு இந்த கேரக்டரைசேஷன் அந்த கதைக்குள்ளே இருக்கும். என்ன தேவையோ ஒரு 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 கமர்ஷியல் படத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்கு. 2 விஜய் ஆண்டனி இருப்பார், 3 ஹீரோயின் இருக்காங்க, 5 வில்லன் இருக்காங்க இந்த படத்துல. ஆனா இது ஒரு லைக் சரண் சார் ஃபிலிம் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னா நான் உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷமா எடுத்துப்பேன். அந்த இடத்தை நிறைவு செய்யறதுக்கு சமீபத்துல அவரு தான் திருப்பி வரணும், எப்படியோ அந்த இடத்த தொடணுங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. ஏன்னா ஒரு நம்ம மனிதரோட என்னுடைய காலகட்டத்தை நான் சொல்றேன், நான் சினிமா பார்த்த காலகட்டத்தில் எனக்கு பொற்காலங்கிற திரைப்படம் மன ரீதியாக ரொம்ப என்ன பாதிச்சது, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஸ்கிரிப்ட். அது ஏன்னா நிறைய படங்களில் ஹீரோக்கள் வந்து மற்றவங்களுக்கு புத்தி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப பொற்காலம்ங்கிற திரைப்படத்தில் ஒரு கமெடியன் புத்தி சொல்லுவான், வடிவேல் சார் வந்து முரளி சார் இப்படிலாம் நடந்துக்கணும்னு சொல்லி சொல்லுவார். ஒரு ஹீரோ மேலே சின்ன ஃப்ளா இருக்கிற மாதிரி எடுக்கிற படங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ணாதுரையில் வந்து அது மாதிரி சில விஷயங்கள் அந்த கிளிஷேக்கள் இருக்கு. பண்ணிக்கிறேன் சீரியஸாக, மைண்ட்ஃபுல்லாக எனக்கு தேட்டருக்கு போகணும் தான் ஆசையாக இருக்குது. ஒரு பெரிய கடின உழைப்பு இந்த படத்துக்குள்ளே இருக்குது, நான் உறுதியாக சொல்லுவேன். நான் ஒரு 2 hours 8 minutes 42 seconds இந்த படம், அதை தாண்டி ஒரு பெரிய ப்ரமோஷன்லாம் தேவையில்லை. ஆக்சுவலி இந்த படத்துக்கான ப்ரமோஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு 11 மணிலேருந்து. இன்னும் 2 hoursல் அந்த படம் ஜனங்களை போய் சேர்ந்துடும். கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மவுத் டாக் இருக்கும், ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி இருக்கும் இந்த படம். நேற்று என்ன ஹைதராபாத்ல வரும்போது சார் என்ன கேட்டார், ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் சொன்னீங்களே வச்சுக்கணும் நீங்கள் ஆகச்சிறந்த தமிழ் திரைப்படங்கள் 50 திரைப்படங்கள் ஒரு படமாக இருக்குன்னு சொன்னீங்களே எந்த நம்பிக்கையில் சொன்னீங்க அப்படின்னு. அந்த படங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் சார் அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு கடின உழைப்பு அந்த படத்தில் போட்டிருக்கு. ஒரு நியூ டைரக்டர் என்னால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை நான் செஞ்சுருக்கேன். இந்த நேரத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு நெஸ்டன் டேட்டா சேர்த்துட்டு தெரிய இயக்குனர் ரமணா அவர்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் டேட்டர் எலில் சார்ட்டை ஒர்க் பண்ணேன், டேட்டர் வசனபாலன் சார்ட்டை ஒர்க் பண்ணேன், டேட்டர் பூபதி பாண்டியன் சார்ட்டை ஒர்க் பண்ணேன், திரு சுசீந்திரன் சார்ட்டை ஒர்க் பண்ணேன். இப்போ இந்த படம் பண்ணியிருக்கேன், இந்த படம் ரொம்ப நல்லா ஓடணும். அதுக்கு தேவை ஒரு மீடியாவோட சப்போர்ட். இந்த படத்தை
25 சீன் இருக்கு. நான் ஒரு ஒரு ஒரே ஒரு சின்ன கண்டென்ட் எடுத்துட்டு இந்த படம் பண்ணல. டு பி ஃப்ரேங்க் சொல்லணும்னா மிக அழுத்தம் திருத்தமான ஒரு ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல நான் எழுதியிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் இந்த படம் பிடிக்கும். நான் வெறும் பார்வையாளருக்கு மட்டும் சொல்லலை, நான் ஒரு பத்திரிகையாளர்களும் சேர்த்து சொல்றேன். கண்டிப்பா ரசிப்பீங்க, நிறைய படங்கள் பார்த்திருப்பீங்க. ஆனா எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும், மிக முக்கியமான காசு ஒன்று இந்த படத்துக்குள்ள இருக்கு. இன்றைய இருக்கிற ஒரு ஒரு சூழ்நிலை இந்த படத்துல விளக்கியிருக்கேன். இது இது தொடர்ந்துச்சுன்னா என்ன ஆகுங்கிறதும் இந்த படம் சொல்லுது. அதை நீங்க பார்த்துட்டு எழுதுனீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அண்ட் தென் இந்த படத்தை நடித்த டயனா சம்பிகா, நல்ல தமிழ் பேச தெரிஞ்ச பொண்ணு, ரொம்ப நிறைய எழுதிட்டேன். பக்கம் பக்கமாக இருக்கும் இந்த படத்தில் அவங்களுக்கு டைலாக்ஸ். சார்ட்ட கேட்டது ஒன்றே ஒன்று தான், நல்லா தமிழ் பேச தெரிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க உண்மையிலே, ரொம்ப எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் டயனா சம்பிகா. அப்புறம் ஜுவல் மரின் ஒருத்தவங்க கேரளாலேருந்து வந்து நடித்தாங்க, அந்த பொண்ணு கண்ணு மட்டுமே தனியாக பேசிக்கிட்டு இருக்கும் ஒரு ஃபேம் கூட. ஆக்சுவலாக அவங்க பேசுகிற ஒரு ஒரு டைலாக்ஸும் ஃபிலாசபியாக இருக்கும், நல்லா எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும் அவங்களுடைய ஃபேஸ். அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மகிமான ஒரு தெலுங்கு பொண்ணு நடிச்சிருக்காங்க, அந்த கேரக்டர் மட்டும் சஸ்பென்ஸ் நேரம் உடைய ஆரம்பிச்சிருக்கேன்னு ஒரு 2 hours உடஞ்சிடும், உங்களுக்கு தெரிஞ்சிடும் பார்த்துருங்க ப்ளீஸ். அது மிக முக்கியமான கேரக்டர் அது. அதுக்கப்புறம் ராதாரவி சார் நடிச்சிருக்காரு, பழைய ரஜினி படங்களை விட நான் நடித்தேன். உதய ராஜ்குமார்ங்கிற ஒருத்தர் ஆலே ஒரு மாதிரி அம்ரீஷ் புரி மாதிரி இருப்பார், அவர் அந்த உருவமே நம்மளை பயமுறுத்தும் ரொம்ப நாளாக. அப்புறம் வெறும் போலீஸாக மட்டுமே நடிச்சிட்டு இருந்த நடிகர் சரண்ராஜ் இந்த படத்தில் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. டேவிட்னு ஒருத்தர் ஒரு இன்ஸ்பெக்டராக பண்ணியிருக்காரு. எல்லாமே சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட ரொம்ப நாளாக நடிச்சிருப்பாங்க. உண்மையிலே இந்த படத்தில் ஒரு எங்களுடைய பெருமை, என்னுடைய எங்களுடைய அண்ணாதோடைய பெருமைக்குரிய அறிமுகம்னா, உங்கள் பத்திரிகை துறையை சார்ந்த திரு செந்தில்குமாரன் அவர்கள் குவதண்டம்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. தி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த கேரக்டர், அன்பிலீவபிள் பெர்ஃபார்மன்ஸ். நல்ல மேடை இது. ஆக்சுவலி செந்தில் சார் பத்தி பேசுறதுக்கு இருந்தாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த படம் நான் கன்ஃபார்மா பண்றேங்கிறத எனக்கு உணர்த்தினது செந்தில் சார் தான். நான் ஹீரோட்ட கதை சொல்லிட்டு சரி சொல்லு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ராதிகா மேம் தான் அனுப்பினாங்க, அந்த விஷயங்கள் நிறைய மேடைகளை சொல்லிட்டு ராதிகா மேம் ஸ்கிரிப்ட் கேட்டாங்க, கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யார் நடிக்கலாம்னு கேட்டாங்க. விஜயாண்டினி சார் நல்லாயிருக்கும், என்ன பிச்சைக்காரன் அப்போ ரிலீஸ் ஆயிருந்துச்சு, ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிறார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னேன். இமீடியட்டாக பேசினாங்க, ரொம்ப இமீடியட்டாக நடந்துச்சு எல்லாமே, ரொம்ப வேகமாக நடந்துச்சு. சார்ட்ட கதை சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் கிட்ட பண்ணுறோன்னு சொல்லலை, ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. கெட் பண்ணால் செந்தில் சார் ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி பேர் செந்தில்குமாரன், விஜயாண்டியன் சார் உங்கள் நம்பர் கொடுத்தாரு, உங்களை போய் பார்க்க சொன்னார். ஓ அப்போ நான் படம் பண்ணுறேன்னா எனக்கு உண்மையில் அந்த ஃபோன் கால் மறக்க முடியாது. ஒரு சின்ன உருவத்தில் சாயலாக என்னுடைய தந்தையோட சாயலில் இருப்பார் செந்தில் சார். ஃபஸ்ட் டே ஷூட் அப்போ உண்மையில் அவரோட பிளெஸிங்ஸ் நிறைய இருக்குது. எங்கள் அப்பாவோட நினைவு நாள் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் இயர் நான் அவரை டைரக்ட் பண்ணேன். இந்த படத்தில் ரொம்ப மிக முக்கியமான கேரக்டரான அந்த கோதண்டம் கேரக்டர் சொல்லுவேன். ஆனால் அதுக்கு நான் சாய்ஸ் வச்சுருந்ததெல்லாம் வேறு வேறு ஆட்கள், ஒரு பெரிய லீடிங் ஆட்கள் தான் வச்சுருந்தேன். எப்படி விஜயாண்டியன் சார் சீரியஸாக இவர்கிட்ட அந்த கேரக்டரை பார்த்தாருன்னு எனக்கு தெரியாது. டயனா சம்பிகோட அப்பாவை தான் நடிச்சிருப்பார் அவர். என்ன எக்ஸ்பிரஷன், என்ன ஃபன்னு, என்ன டைமிங் சென்ஸு. விஜயானி சார் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார் இவன்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார். நான் சொல்லுவேன் இல்லை சார் சில குறைகள் இருக்குது அப்படின்னா, நிறைய குறைகளோட தான் ஏற்றுக்கணும் ஒரு மனிதன் அப்படிம்பார். வெல்கம் மேடம், வெல்கம் வெல்கம்.
தயவுசெய்து அந்த படம் தியேட்டரில் பாருங்கள். ரொம்ப நன்றி, நான் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ணாதுரை படத்தோட பாடல்களை விஜயாண்டி சாரோடைய வெப்சைட் www.vijayantini.com போய் ஒரு சிங்கிள் கிளிக் நீங்கள் அழுத்தினீங்கன்னா எல்லா சாங்கும் டவுன்லோட் ஆகிடும். அவருக்கு என்னென்னா தான் பண்ணுகிற நான் அவர் அவர் செய்கிற அந்த மியூசிக் வந்து ஜனங்களை போய் சேரணும்னு ஆசைப்படுறாரு. அது வந்து சும்மா வேக வேகமாக அடித்து அது ஒரு எம்பிதில் ஏதோ போட்டு அதோட அந்த தரம் குறைஞ்சி ஜனங்களை போய் சேரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த படலை அவர் இலவசமாக இது பண்ணுறாரு. தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்னு ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன் மறைந்து போன என் தந்தை பி ராஜா அவர்களையும் என் வளர்ப்பு தந்தை பி கோவிந்தன் அவர்களையும் நினைத்து அவர்களுக்கும் நன்றி கூறி